இப்போ கூடனா தனுசு கூட மோதிர மாதிரியான ஒரு இதுதானே பொங்கல். இல்லை இந்த மோதல்ங்கிறது ஏதோ சிவகார்த்திகேயனும் தனுசும் திட்டமிட்டு உருவாக்குனதுங்கிற மாதிரி பல பேர் பேசுறாங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் பல பேர் வந்து என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அப்படி தோணலை. அப்படி சொல்கிறவங்க யார் அஜித் ரசிகர்கள் இருக்கலாம். என்ன எதை சொன்னாலும் இங்கே நல்லா இல்லை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறதுக்கும் இருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் அது வந்து பிஜேபியினுடைய விழாவாக அது மாறுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் போய் நிற்கிறது வந்து மேலும் அவருக்கு ஒரு காவி முத்திரையை தான் கொடுக்கும். ஆனாலும் அவரை தடுக்க முடியாது. அவர் வந்து ரெண்டு பர்பஸுக்காக உண்ட போகிறார். ஒன்று ஆமாம், ஒன்று ஆன்மீகம், நிஜமான ஆன்மீகம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய ஓகச் சினிமாவில் நம்மோடு வலைபேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு என்ன சிறப்பான திரைப்படங்கள், எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் என்ன இருக்கு? பொங்கலுக்கு ஆக்சுவலாக லால் சலாம் வரும்ங்கிற மாதிரி சொன்னாங்க, பட் லால் சலாம் வரல. இது கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் ஒரு படம், அருண் விஜய் அருண் விஜய் படம், இது மூணு தான் வருது. சரி, இதில் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிற படம்னா அயலானாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமாக இருக்கும். இன்னொன்று ஒரு பெரிய ரிலீஃபாகவும் இருக்கும். இப்போ சமீப காலமாக நம்ம வந்து ஒரே ரத்த கலரியான படங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காதான்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அயலான் மாதிரி ஒரு படம் வர்றதுங்கிறது நிஜமாகவே சிறப்பான விஷயந்தான். இன்னொன்று, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ரசிக்கக்கூடிய ஒரு படமாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி படம் பார்க்கலாம். ஆமாம், அதான் அந்த கதைக்களமே அப்படி தானே. இப்போ சமீபத்தில் மாவீரன் படம் வந்துச்சு, மாவீரனாக இந்த சிவகார்த்திகேயன் நடித்தார். ஆமாம், அந்த படத்தில் வந்து புதுமையான ஒரு விஷயம் என்னென்னா, மேலேருந்து ஒரு வசரீரி கேட்குற மாதிரி. ஆமாம், அதை வந்து குழந்தைகள் ரொம்ப ரசித்தாங்க. இப்போ நம்ம அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா அது, கொஞ்சம் ஒத்துக்கட்டுற மாதிரி இருக்கேன்னு நினச்சோம். பட் அது ஓடிடியில் வந்த பிறகு எல்லா குடும்பங்களும் உட்காந்து அப்படி ரசித்தாங்க. அந்த கட்டளையை வந்து அவர் ஏற்று செய்கிறதுங்கிறது பயங்கர காலியாக இருந்துச்சு. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஏலியனே இங்கே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுதுங்கும் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? சரி, அதுதான் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தின் மீது நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையை விட டிஸ்ட்ரிபியூட்டர்களே பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுமாரி இந்த படத்தை வாங்கினவங்க எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பங்கு ஜாஸ்தி பணம் கொடுத்துருக்காங்க. சில மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சரி சரி. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னொன்று, கேப்டன் மில்லர், இது வந்து இப்போ வர்ற படங்கள் என்ன ஒரு ரத்த கலரியோடு வருமோ அந்த மாதிரி தான் உருவாகிட்டு இருக்கு. படப்பிடிப்புலேயே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பல இடங்களில் வெடிகுண்டெல்லாம் வச்சு காட்டு பகுதியில் அது படப்பிடிப்பு நிறுத்தி அணையெல்லாம் உடச்சி என்னென்னமோ இல்லாத ரகலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் வன்முறை படம், ரத்த கலரியான படம்ங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ஜாதி தீண்டாமை ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி, சுதந்திரத்திற்கு முன்னாடின்னு வச்சிங்களேன், அப்போது வந்து அந்த கிராமப்புறங்களில் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேமிலியில் வந்தவன் இராணுவத்தில் சேர்ந்து அந்த மிலிட்ரி ஷூவோட வந்து ஊருக்குள்ளே இறங்குறான் அப்படிங்கிறது அதோட ஒரு கதை. ஆன்லைன் அது. ஆமாம். ஸோ அது ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. அது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த அது பேச போகுதுங்கிறது இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப அதில் ஒரு உண்மை இருந்தது. பட் இதை எப்படி, அது என்ன தான் இருந்தாலும் வன்முறை படங்கள்னால் கூட ஒரு லிமிட் இருக்குது, இங்கே இந்த லிமிட்டை தாண்டி போகிறாங்களோங்கிற பயம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கிற வரைக்கும் அதை இங்கே கொண்டாடுவாங்க, அதை தாண்டி போகும்போது தான் நமக்கு பயமாக இருக்குது, என்னவா இந்த சமூகத்தை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு. இந்த படத்தில் கூட முதல்ல சென்சார் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் சத்யஜோதி தியாகராஜன், அவர் ரொம்ப ஷாக் ஆகி, எங்கள் சத்யஜோதி நிறுவனத்திலேயே நாங்கள் எந்த படத்துக்கும் ஏன் வாங்கினது கிடையாது, அதனால் தயவுசெய்து இது யூஏவாவது மாற்றி கொடுங்கன்னு போய் சென்சாரில் பேசும்போது இப்போ அவங்க சொன்னாங்களா, கிளைமேக்ஸில் ஒரு 4 நிமிஷம் கட் பண்ணுங்கள், வேணா யூஏ கொடுத்துட்றோன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு தான் யூஏ வாங்கியிருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு அது. ஆமாம், ஆமாம். அப்புறம் மிஷன், அருண் விஜய் நடித்து ரொம்ப காலமாக கடந்த படம் அது.
அது லைக்கா நிறுவனம் வாங்கி வெளியிடுது, அவங்க தயாரித்த படம் கிடையாது. அது ரொம்ப நாளாக அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல். இப்போ அவங்க லால் சலாம் பொங்கலுக்கு பிளான் பண்ணாங்க, அதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் இப்போ பண்ண முடியல அந்த படத்தை. அது படமும் பெருசாக பிஸ்னஸ் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஸோ அதெல்லாம் தாண்டி சரி அந்த டயத்தை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, இப்போ தான் அந்த மிஷன்ங்கிறது. ஆமாம் ஆமாம். படம்னா முன்னாடி வேற நிறுவனம் தயாரிச்ச படம், வேற நிறுவனம் தயாரிச்ச படம். ஸோ டாப்பில் இருக்குது அயலாம். அயலாம் தான் எதிர்பார்ப்பில் இருக்கு, எதிர்பார்ப்பில் இருக்குது. ஆமாம், ஆனால் அந்த படத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னமும் பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணி வந்துடும், தியேட்டருக்கு வந்துடும். பட் அந்த கடைசி நேர டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது இருக்குது. சிவகார்த்திகன் கூட ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் யாரையும் முந்தணும்னு இந்த படத்தை பண்ணலை, அந்த மாதிரி நோக்கம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அது எல்லாருக்கும் அல்டிமேட்டாக அந்த எண்ணம் தாங்க இருக்கும். சொல்கிறது சும்மா இங்கே சொல்கிறது வெளிப்படையாக, நான் வந்து வெளியில் சொல்கிறது அப்படி சொல்லுவாங்களே தவிர, எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்க தானே செய்யும். ரஜினிக்கு கமல் மீது போட்டி இல்லையா, கமலுக்கு ரஜினி மீது இல்லையா, அஜித்துக்கு விஜய் மீது இல்லையா? ஒரு ஒருத்தரும் ஒரு டார்கெட்டை வச்சு இவரை தாண்டணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாக நம்ம சொல்ல முடியும்? அது வேணும், அப்படி இருந்தால் முக்கியமான போட்டின்னு சொல்லி. ஆமாம், அப்படி இருந்தால் தானே இன்னும் வேகமாக ஓட முடியும். ஸோ அதனால் அதை ஒரு குறையே பார்க்க வேணாம், நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அவருக்கு போட்டிங்கிறாங்களே இவருக்கு போட்டி, அது நினைக்க நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், பரவாயில்லையே. நம்ம சின்ன சின்ன ஆட்களோட கம்பேர் பண்ணாமல் அவர் விஜய்க்கு போட்டி, தனுஷுக்கு போட்டின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ போட்டியே அது அங்கே தானே இருக்குது. அப்போ அதை எதுக்கு வந்து ஒரு வெக்கப் பண்ணணும், மறைக்கணும்? ஆமாங்கன்ட்டு போங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க, அவ்வளோதானே. இப்போ கூடன்னா தனுஷு கூட மோதிர மாதிரியான ஒரு இதுதானே பொங்கலில். இல்லை, இந்த மோதல்ங்கிறது ஏதோ சிவகார்த்திகேயனும் தனுஷும் திட்டமிட்டு உருவாக்குனதுங்கிற மாதிரி பல பேர் பேசுகிறாங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னென்னா அயலான் படம் பல வருடங்களாக முடங்கி கிடக்கு, இப்போ அதில் பெரும் தொகை உள்ளே கிடக்கு, அவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது. அந்த படத்தை கொண்டாந்தே ஆகணுங்கிற வயிற்று வழியில் அந்த தயாரிப்பாளர் இருக்கார். இந்த பக்கம் கேப்டன் மில்லர் சத்யதேவ் தியாகராஜன் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு ஒரு பிளான் பண்ணுவார், அதை தாண்டி போனால் அவரால் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அதனால தான் இத்தனை வருஷம் அந்த நிறுவனம் வந்து நிற்கிது. பல சிக்கலான சூழ்நிலைகள் தமிழ் சினிமாவில் வந்தபோதும் ஒரு நிறுவனம் இன்றைக்கும் வந்து பழம்பெருமையோடு நிற்கிதுன்னா அது அவருடைய அந்த கட்ஸு, அந்த 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 லாபகம். அவரே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பட்ஜெட்டு அதிகமாயிருச்சு அப்படின்னு புலம்புகிற அளவுக்கு இந்த படம் வேகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படமாக இருக்குது. அதில் நம்ம சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வன்முறை அது இதுன்னு இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அதில் தனுஷ் இருக்கார். ஏற்கனவே தனுஷனுடைய படங்கள் வரிசையாக ஹிட் அடிச்சுட்டு இருக்கிற நேரம், தனுஷுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் ரசிகர்கள் கூட்டிகிட்டே இருக்கிற ஒரு காலமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இது இன்னும் ப்ளஸ்ஸாக வருங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் வர்ற படங்கள்லாம் ஓடுறது நல்லது தானே, ஏன் ஓடாதுன்னு நம்ம நினைக்கணும். வன்முறையை குறைச்சிட்டு நல்ல படங்களாக நல்ல படம் பொங்கலை வரவேற்போம்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் கூட லோகேஷ் கனகராஜ் மேலே வழக்கு போட்டு விசாரணை அதிகப்படியான வன்முறையாக இருக்குது, அவரை வந்து பரிசோதனைக்கு அனுப்பணுங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் அதிகப்படியான அது அதிகப்படியான கற்பனை. அவருக்கு மனநோய், அவரை வந்து நீங்கள் அவர் உளவியலை சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், ஒருவேளை உள்ளபடியே அவர் உளவியலை சோதிக்கணும்னு அவர் நினச்சாருன்னா, கூடவே அந்த படத்தின் ஹீரோ, அந்த படத்தை தயாரித்தவர், எல்லாருமே ஒரு வழக்கை போட வேண்டியதானே. அப்போ இது ஏதோ விஜய் தான் நேற்று வந்து பண்ணிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் தான் நேற்று வந்து பண்ணிட்டாருன்னு இல்லை. இதை கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்லை, அப்போ அப்போ உள்ளே வந்தது தான் அந்த கலாச்சாரம். அதுக்கு முன்னாடி கூட சண்டை இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ பெரிய வன்முறை இருந்துச்சா? வெறும் வன்முறை மட்டுமே படமாக இருந்துச்சான்னா கிடையாது. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூலிழை அளவு தான் கதை இருக்கும், பாக்கி எல்லாமே வந்து வன்முறை தான் அந்த கேஜிஎஃப் மாதிரி படங்கள். அதை தான் விக்ரமில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதை கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா லைட்டாக இருக்கும், பாக்கி ஃபுல்லாக வன்முறை தான். அதை தான் வந்து அடுத்த படத்தில் லியோவில் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த படத்தில் இயக்குனரை மட்டுமே குறையுன்னு நீங்கள் நினைக்காம யாரெல்லாம் இந்த சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே அந்த எல்லாரு மேலேயும் அந்த வழக்கை போடுங்க, மனுவை தாக்கல் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே பண்ணுவதுங்கிறது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிற மாதிரி தோணுச்சு. இந்த விஜய் 68 சார், ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்லாம் எப்படி இருக்குது, அடுத்த அப்டேட் எப்போ வருது? எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் பல பேர் வந்து என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அப்படி தோணலை. அப்படி சொல்கிறவங்க யாரும் அஜித் ரசிகர்களா இல்லை? இருக்கலாம், ஏன்னா எதை சொன்னாலும் இங்கே நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் எதிர்மறை கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. பட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. கோட் அடுத்த அப்டேட் எதுவும் தருவாங்களா? இல்லை லுக்கு அடுத்து பொங்கலுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்களே.
பொங்கல் வந்து தமிழர் திருநாள்ங்கும் போது அன்னைக்கு ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணலன்னா அது ஒரு பெரிய தமிழருக்கே செய்யப்பட்ட அவமரியாதைன்னா கிளம்பிடுவாங்கல்ல. ஸோ அதனால் அன்னைக்கு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் அஜித் அவருடைய புத்தாண்டு கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு. ஆனால் யார் எடுத்து யார் போட்டது இதெல்லாம் என்ன? இல்லை இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கை நடந்துகிட்டு இருக்குங்கிறத நினச்சி பாருங்க. அஜித் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடக்கிறாருன்னு இங்கே அவர் சார்ந்தவர்களே செய்தியை கலப்பி விடுறாங்க. ஏன்னா விஜயகாந்த் இதுக்கு அவர் இரங்கல் தெரிவிக்கலை. நேராக வர முடியாது, நம்ம எல்லோரும் வந்தாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை, வரவும் முடியாது. ஒரு ரெண்டு வரி இரங்கல் அவர் வந்து ஒரு ரெண்டு வரி எழுதினான்னா, இப்போ பிரதமர் மோடியே மேடையில் வந்து விஜயகாந்த் அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு தனியாக போய் ஒரு பக்கம் எழுதுறாரு. அவருக்கு ஒரு அரசு அது என்ன தேவை இருக்கு? ஏதோ ஒன்று எழுதுறாருல்ல, நீங்கள் ஒரு ரெண்டு வரி கருத்தை எழுதுறதுல என்ன கெட்டு போச்சு? இல்லையே சார், ட்விட்டரில் இதுலேயும் சமூக வலைதளம் இது வரைக்கும் அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாரு? ஏகே மோட்டார்ஸ்னு ஒரு நிறுவனம் அவர் ஆரம்பித்தார், உங்களுக்கு எனக்கு எப்படி தெரிஞ்சுது? அவங்க மேனேஜர் மூலமாக இதுமாதிரி அஜித் சார் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் லெட்டர் பேரில் கையெழுத்து போட்டு அது வெளியிடுறாருல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று வெளியிட வேண்டியதுதானே. இதுதான் நம்ம கேட்குறோம். பட் என்னென்னா அவர் வந்து டக்குன்னு இங்கே அவர் தரப்பு என்ன பண்ணுறாங்க, அஜித் சாருக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு படப்பிடிப்பில், அதனால தான் படப்பிடிப்பே கேன்சல் ஆகிடுச்சு. அப்படிப்பட்டவர் எப்படி வர முடியும், எப்படி வந்து இரங்கல் தெரிவிக்க முடியும், கேட்குற நியாயமா அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. அதே தினம் அவர் துபாயில் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் ஹோட்டலில், அந்த வீடியோவும் வெளியில் வருது. தெரிய வேணாமா? நம்ம ஒரு பொய் சொல்கிறோம், அந்த பொய் பொய்ங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வேணாமா அவங்களுக்கு? அதுதான் இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த இவ்வளோ சீப்பாக எதுக்கு நடந்துக்கணும்? ரொம்ப வெளிப்படையாக ரெண்டு வரி எழுதிட்டு நான் சென்னை வர முடியல, சென்னை வரும்பொழுது அவருடைய ஆன்மா இருக்கிற இடத்துல போய் நான் அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு வரி போட்டிங்கன்னா யார் உங்களை கேட்க போகிறேன்? பாதி பேர் உள்ளன் போட செய்கிறாங்க, பாதி பேர் உதட்டலம் போட செய்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நின்று செஞ்சுட்டு போயிட வேண்டியது. இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அஜித் நாளைக்கு வர்றதா ஒரு தகவல் இருக்குது. நாளைக்கு வர்ற? ஆமாம், நாளைக்கு இப்போ துபாயிலேருந்து நேராக ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக அவர் நினைவிடத்துக்கு போய் அங்கே மலரஞ்சலி வச்சுட்டு அவங்க வீட்டில் பார்த்துட்டு போவாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா பகலில் வந்தார்னா ரசிகர் கூட்டம் தாங்காது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து இந்த நள்ளிரவு ஃப்ளைட்டு தான், இந்த ஏர்லி மார்னிங் போய் பார்த்துட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் பார்க்குறாரு. பட் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதேமாதிரி இந்த அஞ்சலி செலுத்துகிற விஷயமா பேசும்போது, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி சூர்யா முந்தன் நாள் கார்த்தி ஃபேமிலி ஒருத்தர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்திட்டே இருக்கிறாங்க. அங்கே சில பேர் அந்த உணர்வு பூர்வமாக அழுகிறது இதெல்லாம் பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இது தேவையா இல்லை ஏதாவது டார்கெட் பண்ணி? இல்லை இல்லை இல்லை, யாராவது ஒருத்தர் குறை சொல்லணுங்கிற காண்டி சில விஷயங்கள் அது அப்படியும் பார்க்கலாம். நடிகர்கள் அழுறதுங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து அழுனா அழுகிறதும் சிரின்னா சிரிக்கிறது தான். ஏன்னா பூனைக்கு வந்து மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி டக்குன்னு தோணும். நடிகர்களுக்கு அழுனா அழுதுருவாங்க, ஸோ அதுதான் வந்து அவங்களோட டாக்டிக்ஸ். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி நடக்குதான்னா முழுக்க முழுக்க அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா சூர்யாவுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் விஜயகாந்தோட இருக்கு. இருக்கு அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு வேணால் விஜயகாந்தோட ஒரு நேரடி பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்காக நடிக்கலாம். பட் இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நீங்கள் வெளியில் சிரிக்கலாம், கலாட்டா பண்ணலாம், விஜயகாந்த் இறந்த விஷயத்தையே பெருசாக மண்டைக்குள்ளே ஏறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடம், அந்த சூழல், அந்த சூழல் வந்து உங்களுக்குள்ளே ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நடந்து நிஜமாகவே அழுதுருக்கலாங்க. உண்மையான அழுகு தான் அது. ஆமாம், நான் சொல்கிறது சூழல் தான். சூழல், ஆமாம். இன்னொன்று, ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப இயல்பாக போவீங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க அழுகும்போது உங்களுக்கு உடச்சிட்டு வெளில வந்துடும். ஸோ இது வந்து இயல்பாக நடக்கிறது தான். அதனால் வந்து இவங்க அழுததையே வந்து நம்ம முழுக்க முழுக்க போலி பொய்ன்னு ஒரு இடத்துக்கு வந்து சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் அதை கிண்டல் பண்ணுறாங்கன்னா அது குறிப்பிட்ட நடிகர் மேலே இல்லை இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு எரிச்சல் வந்துருச்சுங்க நடிகர்கள் மேலே, பொதுமக்களுக்கே வந்திருக்கு. ஓ, நாட் ஒன்லி விமர்சகர்கள் ப்ளூ சட்டை மாதிரி அந்த மாதிரி கிடையாது. சரி, பொதுமக்களுக்கே ஒரு எரிச்சல் வந்துருச்சு. ஏன்னா விஜயகாந்துங்கிறவர் எப்பேற்பட்ட மனுஷனுங்கிறது இப்போ தான் தெரியுது. பல பேருக்கு வந்து மீடியாக்களில் பல பேர் பேசும்பொழுது அடடா இவர் இப்படிப்பட்ட ஒருத்தரான்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறான். இப்போ இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த இந்த நேரத்தில் கொண்டாடாமல் வேறு எப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவங்க புகழ பாடாமல் நீங்கள் எப்போ வந்து பட போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியாக இருக்குது. இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புத்தாண்டு வரும்போது தான் இவங்க
பல வருஷமா தொழில் தொழில்னு இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு குடும்பத்தோட வெளியே போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர் இறக்கும் போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வர முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களும் நானுமே நடைமுறை சிக்கல் இருக்கும், நடைமுறை சிக்கல்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதனால எல்லாருமே வந்தே ஆகணும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்லாம் யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆனால் அந்த அன்பு உள்ளபடியே இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம வந்து ரைட்டுங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாதவர்கள் நடிக்கும் போது ஏன் யார் நடிக்கிறேன்னு கேட்குறேன். இது ரெண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. சூர்யா பற்றி பேசுறதுனால அவருடைய சுதா கங்கர இயக்கத்தில் வரக்கூடிய படம், அந்த படத்து ஃபோட்டோஸஸ் அல்லது அந்த ரெக்கார்டிங், ஜிவி பிரகாஷ் நிற்கிறாரு, சுதா கங்கரா நிற்கிறாங்க, வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்குதா? ஆமாம்மா, ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. இப்போ இடையில அமெரிக்கன் காலேஜில் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, போய் கொஞ்சம் டெஸ்ட் ஷூட் மாதிரி எடுத்தாங்களான்னு தெரில, சரி, பட் அங்கே கொஞ்சம் எடுத்திருக்காங்க மதுரையில். இதற்கப்புறம் இந்த பல கல்லூரிகள் எடுக்கிறாங்க, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்புறம் அது மாதிரி சில கல்லூரிகள்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. முக்கியமாக அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, அந்த வெக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செமஸ்டர் லீவு வரும்பொழுது நம்ம ஃப்ரீயாக படம் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பிளாக்கில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் டோட்டலாக காலேஜ் எல்லாம் காலியாகட்டும்ங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ் செமஸ்டர் லீவ் விட்டோடனே இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நயன்தாரா திரையுலகில் 20 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் பார்க்குறோம். உங்களுடைய அதில் ஒரு 3 வருஷத்தை கழிச்சிருங்க, அவங்க வெற்றி படம் கொடுத்தும் ஒரு 3 வருஷம் ஆகிருக்கும் சார். அதனால திரையுலகில் இருக்கிறாங்க, நீங்கள் அப்படி வெற்றி படம் கொடுத்தா தான் திரையுலகம் இருக்காரு கலெக்ட் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கான நியாயத்தை இங்கே செய்யணும்ல. 10 கோடி சம்பளம் கேட்குறாங்க, 12 கோடி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதில் 1/4 கூட வசூலாக மாட்டேங்குது. அப்போ உங்களை நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால நான் சொல்ல வரேன், பட்டு பல தடைகளை தாண்டி பல அவமானங்களை தாண்டி இந்த இடத்துல வந்து இத்தனை வருஷம் நிற்கிறதுங்கிறது, அதுவும் ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு துறையில் ஒரு பெண்ணாக இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள எந்த அளவுக்கு பாராட்டணுமோ அந்தளவுக்கு பாராட்டிடலாம். இன்னொன்று, அவங்க வந்த காலகட்டத்தில் இருந்த சினிமா இன்றைக்கி கூட நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லிட முடியும். இவங்க வெளியில் சொல்லிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கிற காலம் இது. ஆமாம், நீங்கள் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே தான் வச்சுக்கணும், வெளியில் சொல்ல முடியாத ஒரு காலம். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நயன்தாராவினுடைய இந்த நீண்டகால பயணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். நிறைய அவங்கள விமர்சனங்கள் வந்துச்சுல்ல, அதை ஆக்சுவல் பர்சனலாக அவங்க அதை எப்படி அந்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க? அது பெரிய யுக்திங்க. ஆக்சுவலாக நம்மளை பற்றி இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நெகட்டிவிட்டி உங்களை சூழ்ந்துடும். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நீங்கள்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி வந்து பாராசூட் மாதிரி போயிட்டே இருக்கும், மேலே மேலே பறந்துட்டுருக்க வேண்டியதுதான். அது அது மாதிரி தான் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் இவங்க சொல்கிற எதையுமே அவங்க காதில் வாங்கினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதெல்லாம் டோட்டலாக புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களால இவ்வளோ வேகமாக வர முடிஞ்சது. விமர்சனங்களை ஏற்றுக்க எல்லாத்தையுமே விமர்சனங்களை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. நான் ஒரு தொழில் செய்கிறேன், அதை கரெக்டாக செஞ்சிடறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது தலையெழுத்து நீ பாராட்டு திட்டு அது உன்னோட, எனக்கு இல்லை, என் வேலையை நான் முடிச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுனால தான் அவங்களால இவ்வளோ வருடம் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. அது சரியான்னு கேட்டால் இல்லை, அது ஆனால் அவங்களுடைய வெற்றி ரகசியம் அதுதான். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக கலைஞர் 100 திரைத்துறையினர் கொண்டாடக்கூடிய ஒரு விழா நடக்க போகுது. அதுக்கான நிறைய ஏற்பாடுகள் பிரியல் நடந்துட்டுருக்கு, அழைப்புதல் கொடுக்கறது போகிறது வேலையெல்லாம் நடக்குது. ஸோ இதில் சில பேர் கலந்துக்க போகிறாங்க, சில பேர் கலந்துக்க போகிறது இல்லைங்கிற மாதிரியான பேச்சுக்களும் வழக்கம் போல் நடக்குது. நீங்கள் கேள்விப்பட்ட அளவில் யார் கலந்துக்கிறா, யார் கலந்துக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அஜித் விஜய் கலந்துக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்துலேருந்து நான் அதை நினச்சிட்டு இருந்தேன். சரி, பட் இன்னைக்கு காலையில் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒருத்தட்ட பேசியிருக்கோமோ, இல்லை சார் நாங்கள் விஜய்கிட்ட கேட்டோம், அவர் சென்னையில் தான் இருக்கார், வர்றேன்னு சொல்லியிருக்காரு சாருன்னு சொன்னார். வருவாரான்னு தெரியாது, வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது சரியாக இருக்குமானு தெரியாது. ஏன்னா அந்த மேடையில் ஒரு முதல்வரை புகழ்ந்தாகணும், அந்த ஆட்சியை புகழ்ந்தாகணும், கலைஞரை புகழ்ந்தாகணும், அந்த கட்டாயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு இவர் எதிர்த்து எப்படி இவர் அரசியல் பண்ணுவாருன்னு தெரியல. இல்லை வந்துட்டு பேசாமல் கூட இருக்கலாம்ல, எப்படி பேசாமல் விடுவாங்க? மேடைக்கு அழைச்சி பேசாமல் விடுவாங்களா? அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, நாளைக்கு அஜித் சென்னைக்கு வராரு, நாளைக்கு சாயங்காலம் தான் நிகழ்ச்சி நடக்குது. சென்னையில் இருந்துட்டு நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது, அது ஒன்று இருக்குது.
எது நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைவாக அவங்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அயோத்தி ராமர் கோவில் அந்த விழா, திறப்பு விழா, பிரதிஷ்டை, சிலை பிரதிஷ்டை பெரிய அளவில் நடக்குது, இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய விழா அப்படின்னு சொல்லி பாஜகவினர் அதை பெரிய அளவில் பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அழைப்பை கொடுத்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ரஜினி. இது அவர் ஆன்மீகத்தில் இருக்கனால அக்செப்ட் பண்ணி போவாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. போகிறாங்க, குடும்பத்தோடு பயணம் பண்ணுறாங்க. அதையும் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் தனிப்பட்ட உரிமை, அவருடைய ஆன்மீக உரிமைன்னு பார்க்கணுமா? ஏன் இந்த விமர்சனங்கள்? அவர் இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்து வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கார். அது ஒத்து போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்னா, இந்த ராமர் கோயில் கட்டும்போதே நடுவில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர். இந்த ஸ்டில்லெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த கட்டுமான பணிகள்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் அந்த கோயில் மீதும் அதன் மீதும் பெரிய நம்பிக்கையை அவர் வச்சுருக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ரஜினிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவராக ஒருத்தர் இருக்கார். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாருக்கும் பொதுவானவராக அவர் இருக்கார். ராமர் கோயிலுக்கு அவர் போகக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. அங்கே நடக்கிற விழாவே ஒரு அரசியல் விழாவாக மாறுது. உங்களுக்கு தேர்தல் நெருங்குற நேரத்தில் அது வந்து பிஜேபியினுடைய விழாவாக அது மாறுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் போய் நிற்கிறது வந்து மேலும் அவருக்கு ஒரு காவி முத்திரையை தான் கொடுக்கும். ஆனாலும் அவரை தடுக்க முடியாது. அவர் வந்து ரெண்டு பர்பஸுக்காக தான் போகிறார். ஒன்று, ஆமாம், ஒன்று ஆன்மீகம், நிஜமான ஆன்மீகம், ராமரை வணங்கணும், கும்பாபிஷேகத்தில் நம்ம இருக்கணும்னு போகிறது. இன்னொன்று, மத்திய அரசினுடைய தயவும் நமக்கு வேணும். ஏன்னா அவரை சுற்றி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க மனைவி மீது ஒரு பெரிய வழக்கு இருக்கு, உங்களுக்கு மோசடி வழக்கு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ அவங்க அதை அதை ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் அவங்க சொன்னால் கூட உள்ளே இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்னு நினச்சி ஒரு வேளை அவங்க செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமா கலந்த பயணம் தான். நீங்கள் சொல்கிறப்ப தான் இது ஒரு தவிர்க்க முடியாமல் போகணுங்கிற மாதிரி. இல்லை, அவர் யாரும் வற்புறுத்தலை, வற்புறுத்தாமலே அவர் போவார். ஆனால் இந்த நேரத்தில் ரெண்டு தேவையும் இருக்கு. இருக்கு, ஆமாம், அந்த லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால இதை நம்ம அதனால் புறக்கணிச்சிடக்கூடாது நினைக்கிறேன். நிச்சயமா. மிக்க நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.